வேலூரே கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு அண்ணன் தான் இவரும் தம்பி மாறிதான் பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமா திங்கா இருக்காங்க. எண்பதுல அரிசி டிராப் பண்ணாங்க பாருங்க. மேல வளர்ந்து நீங்க அதான் என்னோட சந்திப்பாச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா அருமையா கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம திருச்சி லால்குடி ரோட்ல பத்மாவதி பேலஸ்ல நிக்கிறோம். அதாவது சைன் பாய பார்க்க வந்தான். சொல்லுங்க சொல்லுங்க. வேலூரே கலக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எங்க சைபு மாஸ்டர் அவரும் எங்களை சந்திக்கணும் ரொம்ப நாள் ஆசை. நாங்களும் அவரை சந்திக்கணும் ரொம்ப பழக்கமெல்லாம் இல்லைங்க. பேச்சுகளை வச்சு நம்மளை எப்படி அதாவது நடந்துக்கிறோம் அப்படின்ற பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சு நம்மகிட்ட பேசுனது. நாளைக்கு அதிரடியா சும்மா கொஞ்சம் ரெண்டு பயமா இருக்கு. அந்த அடுப்பை பார்க்கவே எங்களுக்கு சிறப்பா சூப்பரா பயங்கரமா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, பிரெட் அல்வா, தால்ச்சா. இங்க வந்து ஜீர சம்பளம் தான் நம்ம போடுறோம். அவங்க ஜீர சம்பளம் பிரியாணி. ஆமா, அதுக்கு உங்களுக்கு பாஸ்மதி வீடியோ காத்திருக்கு. அது வர வேண்டிய நேரத்துல வந்துடும் கண்டிப்பா. நாளைக்கு நம்ம என்னென்ன சேர்ப்போங்கிறத அப்படியே பார்ப்போம். ஒரு பாக்குறோம். சைக் மாஸ்டர் பேசுறது நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு. இவரும் ஒரு அண்ணன் தான், இவரும் தம்பி மாதிரி. இவருதான் எங்களுக்கு அண்ணன். பெரிய மாஸ்டர் இவரு. ஏன்னா அடுப்பெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இவரும் வந்து ஒரு ரொம்ப பெரிய மாஸ்டர். ஒன்று நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம். நம்ம மாதிரி இவரும் வரணும். கண்டிப்பா நீங்க தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கூட சரி. 500 கிலோ சமையல் வீடியோ பாருங்க. வெட்டிட்டாங்க ஒவ்வொரு வட்டாக்கும். மல்லி புதினா எல்லாமே அரிசி சீர சம்பா 50 கிலோ சிப்பமா வந்துருச்சு. உள்ள ஜாமான்லாம் கூட்டு போய் இப்பதான் காமிச்சாரு. நம்ம வீட்டுல ஒரு பாத்திரலாம். பச்சை மிளகா நம்ம போடுற குண்டு மிளகா எல்லாம் நீல மிளகா போடுறாங்க. ஆமா, கம்மியா இருக்கும். எல்லாமே சூப்பரா பம்பரமா போயிட்டு இருக்காங்க. பாருங்க வேற ஏத்த போறாங்க. அதையும் பாத்திரலாம் ஜி. என்ன ஜி வேலை ஓடி ஓடி ரெண்டு மேனேஜரும் நிக்கிறாரு இங்கே. சரி 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 சரி. சத்தமே இல்லைங்க வேலை செய்ய. சத்தமே கத்துறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. கன்ஃபியூஸாக போயிட்டு இருக்கு வேலை. என்ன முடிச்சிருக்காங்க பாருங்க. அல்வா அவருக்கு சொல்கிறாங்க. அவரா நல்லா என்ன காட்டிருச்சு சட்டை பிடிச்சிருக்கா. பால்ல நம்ம காய்ச்சோம். பால் குவாண்டிட்டி எப்படி வந்துருச்சு பாருங்க. அதாவது ஒரு கம்மி தான். ஒரு 40 கிலோ பால் கோவம் வர்றாங்க. மக்கள் நல்லா நிறைவாக இருக்கணும், நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நம்ம சைவ மாஸ்டரோட கை வந்தோம். ஆமாம், Thank you.
பத்து நிமிஷம் அந்த ஸ்வீட்ல ஸ்கோர் மேல தூவி விட்டு ஊட வச்சிருந்தாங்க. இப்ப அப்படியே அங்க திறந்தாங்க, நம்ம தைரியமாவே திறக்கூடாது. வாங்காம மிக்சியில அரைச்சிட்டு வந்துட்டாங்க, அப்படியே ஒன்னாலயா அப்படியே மேல தூவுறாங்க. அந்த முந்திரி வறுத்த நெய்யை அப்படியே ஆட் பண்ணுறாங்க வடிகட்டி, அப்படியே அது மேலே பாதாம் அப்படியே அரைச்சி போடுறது மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. சாரி பாய், முந்திரி வறுத்த முந்திரியை அப்படியே ஆட் பண்ணுறாங்க அப்படியே. பயங்கரமான டெக்கரேஷன். ரஸ்ஸா நெய் உடைச்சி அப்படியே ஊற்றுறாங்க, மேலே ஊற்றுறாங்க. வடிக்கிறதுக்கு அப்படியே குச்சி விட்டாங்க, கோப்பில் குத்துற மாதிரி காட்டன் துணி போட்டு அப்படியே கட்டிடுவாங்க. முடிஞ்ச அப்படியே ஃப்ரெண்டன் இன்னும் சைவ் பாய் வந்துன்னா அடுத்து பத்தி ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சகாக்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்ஜின் போட்டு அரைச்சி வந்துருச்சு மிஷினில், ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க. மூணு ஆயிடுச்சு, அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க. நம்மள மாதிரி தான் எந்திரிச்சோமே நம்ம என்ன பற்ற வைப்போம், பருப்பு பற்ற வைப்போம். அவங்களும் பருப்பு தான் பற்ற வச்சுருக்காங்க, ரெண்டு டவரா பருப்பு பற்ற வச்சுருக்காங்க. அப்படியே எண்ணெய் நெய்லாம் அளந்து ஊற்றிட்டு இருக்காங்க. ஒரு வட்டை ஆமாம் பல்லாரி வெங்காயம் நெய் இல்லை இவங்களுக்கு, எண்ணெய் மட்டும்தான். அது நம்மோடைக்கு 6 லிட்டர் கணக்கில் வராது. எண்ணெய் ஊற்றிட்டு பல்லாரி அளந்து போட்டுட்ருக்காங்க, முழுசாக போட்டுருக்காங்க. ஆமாம், அரிசி வந்து 50 கிலோ மூட்டை அளந்துச்சு. இப்போ பிரித்து போட்டுட்ருக்காங்க அந்த உலக்கி போடுற இதை மெஷர்மெண்ட்டாக. அதை நமக்கு தெரியல, கேட்டுக்கலாம். அவங்க எண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து ஊற வச்சு அப்படியே உலகியில் போட்டுட்டு தான் பாயில் எடுத்து தான் கிரேவியில் போடுறாங்க. மட்டன் வந்து இருக்க கிரேவியில் அதை நம்ம கேட்டுக்கலாம். அவங்கள்ட்ட எப்படி போடுறாங்க, என்ன மெத்தடில் செய்கிறாங்கிறத அவங்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம். எண்ணிக்கிட்டு இருக்காங்க, எண்ணி முடிக்கட்டும். மட்டன் வந்துருச்சு, மட்டனை வாஷ் பண்ணி ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மட்டனை வாஷ் பண்ணுற கேப்பில் அங்கே உலக்கி, அதாவது வடித்து கூட்டுறதுக்கு உலக்கி பாருங்கள். அப்படியே வடுப்பை பூரா பற்ற வச்சிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போக போகிற மட்டனை வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் அதாவது ஒரே ரேஞ்சாக இல்லாமல் 80 கிராம், 70 கிராம், 100 கிராம், 50 கிராம் எல்லாம் கலந்து வந்திருக்கு. பன்னெண்டு வட்டா போடுறாங்க. அதாவது ஓலை தான் வந்து இங்கே 1, 2, 3, 4, 5, 6 ஓலை, அது 2, 6, 2, 12 பன்னெண்டு. ஆமாம், சைபாயோடைய ஒரு மெத்தட் என்ன தெரியுங்களா, 80 கிலோ அரிசியை மேலே பிள்ளை இருக்குது, அதாவது கரெக்டாக பிரித்து 40, 40 போடுவாங்க. நமக்குலாம் வராதுங்க அதெல்லாம். அது கூட கணக்கு, கூட கணக்கு வச்சு அப்படியே சூப்பராக போடுறாங்க. வாங்க ஓலையை பார்ப்போம். கறியை கூட கூட கணக்கில் கரெக்டாக எடுத்துடலாம், ஆனால் அரிசியெல்லாம் எடுக்க முடியாது. இவர் 80 கிலோ போட்டு 2, 2 கூட கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி, நூல் பிடிச்ச மாதிரி. அதுவும் அடியில் அரிசி நிற்குங்க, அந்த சுடுதண்ணியை அப்படியே சாய்ச்சிட்டு அந்த அடியில் இருக்க அரிசி அழுறாங்க. அப்படியே ஒன்றுமே புரியல. இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன் அது காட்டுறேன் அப்படின்னாங்க. 6 வட்டா அப்படியே ஓலை தண்ணி ஏற்றி ஒரு 4 வட்டா வந்து அப்படியே ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே ஓலையை கொதிக்க அரிசியை போடுறதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. ஆகிய வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓலைக்கு தண்ணி ஏற்றிட்டாங்க, இவர் தான் வந்து விடிய விடிய இருந்து இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் உறுதுணையாக இருந்து எல்லாத்தையுமே இவர் தான், இவரோட பார்வையில் தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. சூப்பராக அருமையாக இருந்து இவர் தான் எல்லாத்தையும் நடத்தினார். நல்லபடியாக செஞ்சு கொடுத்து எங்களுக்கு வேணுங்கிறதையும் சாப்பாடு எங்களுக்கு கீழே இருந்து எல்லாமே இவர் தான் நல்ல முறையில் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சைடு போய் எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருந்தார் அண்ணன்னா. இப்போ அவங்க அடுப்பை பற்ற வச்சு உலக்கி தனியாக முத பற்ற வச்சு உலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மட்டன் அள்ளிட்டாங்க, இன்னும் அரிசி ஊறப்பொல்ல. இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம கறி வேக வச்சு மசாலா எல்லாம் போகிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு மட்டன் ஏற்றிட்டாங்க. ஏற்றி இப்போ பல்லாரி வெங்காயம் எண்ணெய் 10 கிராம் ஏலக்காய் போட்டிருக்காங்க. இதோட அளவு மெஷர்மெண்ட்லாம் நம்ம மாஸ்டர் சைபு பாயிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
தால்சா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பருப்பு கத்திரிக்காய் எல்லாம் ஒண்ணா அப்படியே. ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஸ்பீடு, ஒரு பஸ் அந்த மாதிரி பாய் பார்த்தீங்களா, ஸ்பீடு வேகமாக ஸ்பீடு அப்படியே பஸ் நிற்காது. ஹாலிவுட் ஸ்பீடு பஸ் அந்த மாதிரி பாய். ஒவ்வொன்றுக்கும் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கு ஐட்டம், என்னென்ன போடணுமோ அது போகிற டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்கு. இந்த பாருங்க மட்டன் வந்து தால்சா ரெடி ஆயிடுச்சு. சைபு பாய் எல்லாமே ஃபைனலாக இப்போதான் எங்கிட்ட உப்பு உரப்பு காமிச்சாங்க, குடிச்சு பார்த்தா அக்காவா இருக்கு. நல்ல உப்பு கொதிக்க ஒண்ணுங்கிறாரு சைபு பாய். பசங்க வேலை இருக்காங்களோ அவரே வந்துடுறாரு, வந்து எதாவது கிண்டனமோ அதை கிண்டிட்டு இருக்காரு. ஊறிக்கிட்டு இருக்கு சீரக சம்பா அரிசி. 20 நிமிஷம் டு அரை மணி நேரம் அரிசி ஊற பழசு. அந்த அரிசியை பொறுத்துருக்கு, கொஞ்சம் பழசாக இருந்தால் 20 ஊறி, ரொம்ப பழசாக இருந்தால் அரை மணி நேரம் ஆகும். நல்லா தண்ணி குடிச்சு ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. போடணும் தண்ணி ஊற்றிருக்காங்க, ஒரு 2 பக்கெட் தண்ணி அவங்களுக்கு அளவு இருக்குது, அந்த அளவு தண்ணி ஊற்றிருக்காங்க. அதை சைப் பாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை ஊற்றிட்டு மூடியை போட்டாங்க. இனி அந்த பக்கமே போகல பாய். அந்த தண்ணியிலே மசாலாவும் வெந்துடும், கறியும் வெந்துருக்குன்றிருக்காங்க. இப்போ பாயில் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பாயில் பண்ணுறதுக்கு வந்து 6 அடுப்பு போட்டிருக்காங்க. அதில் 4 அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு, 4 நல்லா வெந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு, 4 தான் எரிச்சிருக்காங்க, உள்ள 2 பத்த வைக்கவே இல்லை. இந்த 6-12 மாற்றிடுவாங்க. ஒரு வட்டாக்கு உலக வச்சாலுமே 80 கிலோ அரிசி போட்டு பாயில் பண்ணி அவங்க கூட கணக்கு வச்சுருக்காங்க. அங்கே பிரியாணி என்ன செஞ்சுருவாங்கன்னா, மசாலா கறி வந்துக்கிட்டு இருக்கிறதுல இந்த 80-40 பிரித்து 2-40 கூட கணக்காக கண்மதிப்பாக பிரித்து கரெக்டாக போட்டுருவாங்க. போட்டு அப்படியே தம் போட்டுருவாங்க பிரியாணி. அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, கறி வந்துகிட்டு இருக்கு அங்கே. அப்படியே தனித்தனி பார்த்து அப்படியே. ஆமாம், வேலை பம்பரமாக இருக்காங்க பூரா ஆளுங்க. கொஞ்சம் கூட ஓடிட்டே கிடையாது, சோறு கிடையாது, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வேலை ஓடிக்கிட்டே இருக்கு. பல்லாரி எவ்வளவு நம்ம 40 கிலோ கொண்டாடலாம், ஒரு நம்ம 500 கிலோக்கு வேணாம் அப்படியே. ஆயில் வந்து 8 லிட்டர் மாஷல்லா, ஆயில் 8 லிட்டர், பட்டை 40 கிராம், லவங்கம் 40 கிராம், ஏலக்காய் 40 கிராம், வெங்காயம் வந்து 20 கிலோ, 20 ஒரு வட்டாவுக்கு 20 கிலோ தாளிப்பு போட்டு மேல வெங்காய கிரேவிக்கு போடுவோம். ஓகே, தாளிப்பு எவ்வளவு சி போடுவோம்? தாளிப்புல வந்து 15 கிலோ, 5 கிலோ மேல போய் மேல. ஓகே பரவாயில்ல. செஞ்சு
அரிசிக்கு வந்து 4 கிலோ பூண்டு 4 கிலோ ஆமா மிளகாய் தூள் 1/2 கிலோ 1/2 கிலோ முழுசா இறக்கிட்டீங்க 450 ஜி இறக்குனாங்க அப்புறம் 1/2 கிலோ கரெக்டா இருந்துச்சு நாங்க பயந்தோம் 1/2 கிலோ இறக்குறாரு என்ன உரப்பு வந்துருமா அப்படி பார்த்தா சூப்பரா இருந்துச்சு 1/2 கிலோ அது மட்டன் சரி சரி ஆமா 40 க்கு 40 ஒண்ணுக்கு ஒண்ணே கொடுத்துட்டாங்க ஆமா அரிசி வந்து சீரகசமா கறி வெந்துருச்சான் பாப்பாரு உப்போரம் பாப்பாரு எப்பதுல அரிசி அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு உலையும் கொதிச்சிருச்சு 80ல அரிசி டிராப் பண்ணாங்க ஆயிடுக்குது அரிசிய கூடையில் அள்ளி அவங்க கணக்குப்படி அவங்க மதிப்புல அப்படியே ஷேர் பண்ணி அந்த 80 240 மாத்துறாங்க முக்கியமான விஷயம் ஒன்னுக்கே முதல் ஒரு 2-3 கூட போட்டுட்டு அடுத்து அப்படி போட மாட்டாங்க இதுக்கு ஒரு கூட அதுக்கு ஒரு கூட இதுல முக்கா கூட வந்து அதுக்கு முக்கா கூட அது அவங்களுக்கு அளவு தெரியுது மாத்தி மாத்தி போட்டுட்டே வராங்க அப்படியே அந்த அடியில் இருக்க அரிசி அப்புறம் அந்த கீழே இருக்கிற தண்ணியை சாய்ச்சிட்டு அப்படி எப்படி அழுறாங்கன்னு பாருங்க ஒரு அரிசி கூட விடாம நம்ம எப்படி ஊற வச்ச சீரசம்ப அரிசியை தண்ணியை சாய்ச்சிட்டு ஒரு அரிசி கூட இல்லாம வலிச்சு அழுறோம் அந்த மாதிரி ஊத்துக்கிட்டு தம் போட போறாங்க பாய் பாய் அல்வா போட்டிருக்காங்க சாப்பிட்டு பாப்பா எப்படி பாய் அப்படியே சாப்பிட்டு அருமையா பால்கோ தாங்க அதில் மேலும் வளரணும் நீங்க அதான் எங்களோட ஆசை காப்பு படம் பெருசுல ஆளுக்களை நாங்கள் சம்பாதிக்க வந்துருக்கோம் அதான் என்னங்க சூப்பராக இருக்குங்க அல்வா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க ஆ அவ்வளோதாங்க அப்படிதான் இருக்கு அவ்வளோ அதுக்கு மேலே சொல்ல முடியாது ஆமாம் அருமையாக இருக்குது தம்மு இப்போ உடச்சிட்டாங்க விட்டா துணி போட்டிருக்காங்க கொஞ்ச நேரம் கொழுக்கணும் அதுக்கப்புறம் சாப்பாடே போட்டு இதே மாதிரியே சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் மட்டன் பீஸ் எல்லாம் உடையுது பாருங்க
சைபு பாய் வாங்க என் காருக்குள்ளேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லி சைபு பாய் கூடயே வந்துட்டாங்க. மாஸ்டரும் கறிலாம் அப்படி தொட்டா போதும், அப்படியே மல்லிகை பூவா போச்சு கறிலாம் பாத்தீங்களா, அருமையா போச்சு சாப்பாடு. அப்படியே எண்ணலாங்க, அப்படியே கிவா இருங்க, கலர்ஃபுல்லா அப்படியே புளிப்பு உரப்பு பர்ஃபெக்ட் எல்லாமே இருக்கு. அருமையா இருக்கு சாப்பாடு, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் உட்காந்து இடத்துலயே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஜென்ஸு லேடிஸு சில்ட்ரன்ஸ் எல்லாம் கலந்து தான் வருவாங்க, ஒரு ஃபங்க்ஷன்னா பொதுவானது எல்லாருமே சாப்பிடலாம், அருமையாக இருக்கு. வயசானவங்க வேலூர் பிரியாணி அவசியம் சாப்பிடலாம், வேறு தேவையில்லை வாயை நம்ம ஊருக்கு வருவார் வருவார். சீர சம்பாவை அடிச்சு கொட்டுவார், பாஸ்மதியை அடிச்சு கொடுப்பார். ரெண்டுமே சூப்பராக சார். அவர் அவசியம் வேலூர் பிரியாணி சாப்பிடணும்னா பாயை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துறோம், நீங்கள் என்ன இருந்தாலும் சொல்லுங்க. ஆமாம் கண்டிப்பாக, எவ்வளோ பெரிய 1000, 2000, 5000 எவ்வளோ கண்டாலும் ஆமாம் நம்ம சிறப்பாக வந்து நாங்கள்லாம் பார்க்குறது சும்மா கம்மி தான். பாய் நரக நெருப்பாக வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஒரு சலீட்டு சந்தி பண்ணி எப்படியுமே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம்.